بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد، الله الصمد، لم يلد ولم يولد، ولم يكن له كفؤا أحد. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. إلا بغلوم بغلجيم بل الله جل شانه وتعالى وكمتمي أريتانه الحمد لله சாந்தியும் சமாதானமும் அவனது தூதரும் எமது தலைவரும் வழிகாட்டியுமான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஈ தாபிஈன்கள், இறுதி வரைக்கும் அவர்களை பின்பற்றி இருக்கின்ற அனைவர் மீதும் உண்டாவதாக என வேண்டிக் கொண்டதன் பின்பு, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் இன்று திருக்குர்ஆனினுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள் சொல்லுகின்ற உலக வாழ்வு சம்பந்தமாக சில நிமிடங்கள் இந்த தலைப்பிலே பார்ப்பது சிறந்ததாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், யூஷிக்குல் உமமு அந்ததா அலைக்கும் கமா ததா அல் அக்லத்து இலா கிஸ்அதிஹா. ஒரு காலம் உண்டு வரும், எதிர்காலத்திலே ஒரு நேரம் உண்டு வரும், அந்த நேரத்திலே எப்படி உணவு பாத்திரம் இருக்கின்ற அந்த பாத்திரத்தை நோக்கி மிருகங்கள் அதனை சாப்பிடுவதற்காக வேண்டி பிராணிகள் ஒன்றையொன்றை முந்திக்கொண்டு போட்டி போட்டு கொண்டு அதனை சாப்பிடுவதற்காக வேண்டி ஓடி வருமோ, அதே போன்று இந்த உம்மத்தை உங்களை நோக்கி ஏனைய சமூகத்தினர் அவர்கள் படையெடுப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர்களை பார்த்து சொன்னார்கள். இவர்கள் இவ்வாறு சொன்ன உடனேயே ஒரு சஹாபி அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் நாங்கள் அந்த நேரத்திலே எண்ணிக்கை குறையுடையவர்களாக இருப்போமா? எங்களை நோக்கி அந்நியவர்களுடைய படையெடுப்புகள், இஸ்லாம் அல்லாதவர்களுடைய கலாச்சாரங்கள் புகுத்தப்படுகின்ற அந்த நேரத்திலே நாங்கள் குறைவானவர்களாக இருப்போமா என்று அந்த சஹாபி அவர்கள் கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பல் அந்தும் கதீர், இல்லை கிடையாது, நீங்கள் தான் அந்த நேரத்திலே அதிகமான எண்ணிக்கையுடையவர்களாக அதிகமானவர்களாக இருப்பீர்கள். வலாகின்னக்கும் குஸா உன் கவுசா இஸ்ஸைல், ஆனாலும் நீங்கள் எவ்வாறு அந்த நேரத்திலே இருப்பீர்கள் என்றால், எப்படி வெள்ளத்திலே அடிபட்டு செல்லுகின்ற சருகுகள் அந்த வெள்ளத்தை எதிர்த்து நிற்க முடியாமல் அடிபட்டு செல்லுமோ, அதே போன்று உங்களுடைய நிலைமை இருக்கும் என்று சொல்லிவிட்டு, அல்லாஹு தஆலா உங்களுடைய உள்ளங்களிலே இருந்து அந்த ஒரு கண்ணியம் கௌரவம் என்கின்ற அந்த விடயத்தை அப்படியே எடுத்து விடுவான். உங்களுடைய இதயங்களிலே இருக்கின்ற அந்த கௌரவம், இந்த மார்க்கத்தினுடைய கண்ணியம், அதற்காக வேண்டி பாடுபடுதல், அந்த மார்க்கத்தை உயிர்ப்பிக்க வேண்டும் என்கின்ற நோக்கம், அது உயர்வாக இருக்கின்ற அந்த விடயத்தை அப்படியே அல்லாஹு தஆலா பிடுங்கி எடுத்துக்கொள்வான். அவர்களுக்கு உங்களை பற்றிய அச்சத்தை அப்படியே போக்கி விடுவான்.
இஸ்லாமிய சமூகத்தின் மீது அவர்கள் ஒரு கலாச்சாரம் உடையவர்கள். அந்த கலாச்சாரத்தை யாராலும் எதிர்க்கிறார்கள் என்றால் அவர்கள் தாங்கிக் கொண்டு இருக்க மாட்டார்கள் என்ற இந்த எண்ணத்தை உங்களுடைய எதிரிகளிடத்திலே இருந்து அல்லாஹு தஆலா எடுத்து விடுவான். அந்த நேரத்திலே உங்களுடைய உள்ளங்களில் வஹ்னி என்கின்ற இந்த பண்பை அல்லாஹ் போட்டு விடுவான். அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனேயே சஹாபாக்களுக்கு வஹ்னி என்ற அந்த சொல்லினுடைய கருத்து விளங்கவில்லை. ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், எமது உள்ளங்களிலே எங்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹு தஆலா வஹ்னி என்கின்ற அந்த பண்பை போட்டு விடுவார், அதனால் உங்களுக்கு உங்களை பற்றிய அச்சத்தை எதிரிகளிடமிருந்து அல்லாஹ் இழுத்து விடுவான், உங்களுக்கு இந்த உலகை பற்றிய எண்ணம் தான் இருக்கும், மார்க்கம் பெரிதாக உங்களுக்கு இருக்காது என்று சொல்லுகிறீர்களே, அந்த வஹ்னி என்கின்ற பண்பு எது, இந்த வஹ்னி என்ற சொல்லு எதனை குறிக்கிறது என்று அந்த நேரத்திலே ஒரு சஹாபி கேட்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள், ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத். வஹ்னி என்ற அந்த விடயம் என்னவென்றால், நீங்கள் அதிகமாகவே உலகை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள், மரணம் என்கின்ற அந்த விடயத்தை அதிகமாக நீங்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். இந்த அடிப்படையிலே உங்களுடைய இதயங்கள் ஆக்கப்பட்டு விடுகின்ற போது எதிரிகள் உங்களுக்கு பயப்படுகின்ற அந்த விடயம் அப்படியே இல்லாமலாகிவிடும். நீங்கள் உலகத்தை அதிகமாக நேசிப்பவர்களாக இருக்கின்ற காரணத்தினாலும் மரணம் என்கின்ற அந்த சொல்லே உங்களுக்கு கேட்பதற்கு ஒரு விரும்பத்தகாத ஒரு செயல் போன்று இருப்பதனாலும் இந்த இரண்டையும் நீங்கள் அடிப்படையாக வைத்து வாழ்க்கை அமைக்கின்ற போது அல்லாஹு தஆலா உங்களுடைய எதிரிகளிடத்திலே இருந்த உங்களுடைய கண்ணியத்தை அப்படியே எடுத்து விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தியை நாம் முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்பொழுது நாம் ஒரு கேள்விக்கு போக வேண்டியிருக்கிறது. அதாவது, உலகம் என்பது எல்லோராலும் விரும்பப்படக்கூடியது, உலக வாழ்க்கை என்பதை கூட எல்லோருமே நாம் எல்லோரும் விரும்பி கொண்டிருக்கிறோம், மரணம் என்பதை கூட நாம் வெறுக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம். மனிதர்களாக இருக்கின்ற அனைவருமே இவ்வாறான ஒரு சூழல் சில நேரம் சிலரிடத்தில் அதிகமாக குறைவாக இருந்தாலும் கூட இந்த பண்புகள் உடையவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம் என்ற அந்த கேள்வி எழுகின்றது. இந்த உலகை பற்றி அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் பல இடங்களிலே பலவாறாக சொல்லி தருகிறார். இந்த உலகை ஒரு விளையாட்டுக்குரிய ஒரு இடமாகவும், வீணான விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு இடமாகவும், வெறுமனே ஒரு அலங்காரமான ஒரு இடமாகவும், தங்களுக்குள் தாங்களே பெருமை அடித்துக் கொள்ளுகின்ற ஒரு மையமாகவும் அல்லாஹ் இந்த உலகை திருக்குர்ஆனில் பல இடங்களிலே சொல்லி தருகிறான். ஏறக்குறைய 5 இடங்களில் இந்த உலகை பற்றி சொல்லுகின்ற போது இந்த உலகம் இருக்கிறதே, இது வீணானதும் விளையாட்டுக்குரிய ஒரு அமைப்பாகவுமே இருக்கிறது, ஒரு அலங்காரம் மிக்கதாகவும், உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் ஒருவரை ஒருவர் கௌரவமாக நினைத்து கொண்டு பெருமை அடிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது, நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே உங்களுடைய பொருள்களை பெருக்கிக் கொள்வதையும் உங்களுடைய குடும்பத்தினரை அதிகரிக்க செய்கின்ற ஒரு இடமாகவும் இந்த உலகம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஒரு உதாரணத்தை அதே வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கமதலி ஆஜபல் குஃபார நபாத்துஹு, மழை ஒன்று பெய்கிறது, அந்த மழை பெய்ததன் மூலமாக பூமியிலே இருந்து புற்பூண்டுகள் விளைநிலங்கள் விளைகின்றன முளைக்கின்றன, இவ்வாறு பச்சை பலேரென சில காலங்கள் இருந்த பின்பு அப்படியே அந்த புற்பூண்டுகள் மழையினால் விளைந்த அந்த புற்பூண்டுகள் காய்ந்து சருகுகளாக மஞ்சள் நிறம் உடையவைகளாக மாறுகின்றன, சும்மய கூனு ஹுதாமா, பின்பு அது அறவே அப்படியே இல்லாததாக ஆகிவிடுகிறது, அழிந்து விட்ட ஒரு நிலைமைக்கு அந்த புற்பூண்டுகள் சென்று விடுகின்றன. இதே போன்றுதான் இந்த உலகினுடைய நிலைமை. இது பார்ப்பதற்கு அலங்காரமானதாக இருக்கும், எமது பொருள்களை நாம் சேகரித்துக் கொள்வதற்கு தகுதியான ஒரு இடமாக இருக்கும், குழந்தைகளை பிள்ளை குட்டிகளை அதிகரிக்க செய்கின்ற ஒரு இடமாக இருக்கும், ஆனாலும் அது ஒரு காலத்துக்கு மட்டும்தான் அப்படி இருக்கும். இறுதியிலே இந்த உலகம் மண்ணோடு மண்ணாக அழிக்கப்படுகின்ற ஒரு நிலைமைதான் இருக்கிறது இந்த புற்பூண்டு மாதிரி என்று அல்லாஹ் இந்த சூரத்துல் ஹதீதி என்கின்ற அத்தியாயத்தினுடைய 20வது வசனத்திலே சொல்லுகிறான். இதே கருத்தில் 5 இடங்களில் சொல்லுகிறான், விளையாட்டானதும்
இது வீணானதுமான ஒரு இடம் என்று ஏறக்குறைய திருக்குர்ஆனில் இதே வசனத்தை லஇபும் வலஹுமுன் என்ற சொல்ல இந்த உலகுக்கு ஏறக்குறைய 5 இடங்களில் பாவிக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒரு திருக்குர்ஆன் வசனம் இந்த உலகுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி தருகிறது. وَضُرِبَ لَهُمْ مَثَلَ الْحَيَاةِ الدُّنْيَا كَمَاءٍ أَنْزَلْنَاهُ مِنَ السَّمَاءِ فَاخْتَلَطَ بِهِ نَبَاتُ الْأَرْضِ فَأَصْبَحَ هَشِيمًا تَذْرُوحُ الرِّيَاحُ وَكَانَ اللَّهُ عَلَى كُلِّ شَيْءٍ مُقْتَدِرًا. சூரத்துல் கஹ்ஃபினுடைய 45வது வசனம். இந்த அவர்களுக்கு இந்த திருக்குர்ஆனை இந்த உலகை முழுமையாக நம்பி அல்லாஹ்வினுடைய நேசத்தை இழந்து நம்பிக்கையை இழந்திருக்கின்ற அந்த காபிர்களுக்கு நீங்கள் உதாரணத்தை இந்த உலகுக்கு சொல்லி காட்டுங்கள். கமா இன் அன்சல்நாஹு மினஸ் ஸமாஇ ஃபஹதலத பிஹி நபாதுல் அர்லி, வானத்திலே இருந்து விழுகின்ற அந்த மழை துளி இந்த பூமியோடு ஒன்றாக கலர்ந்து அந்த பூமியிலே இருந்து விளைகளை விளைவிக்கின்றன. பின்பு அந்த விளைந்த அந்த புற்பூண்டுகள் அப்படியே காய்ந்த சருகுகளாக மாறுகின்றன. காற்றடிக்கின்ற போது காய்ந்த சருகுகளாக ஆகிவிட்ட இந்த புற்பூண்டுகள் காற்றுக்கு நின்று பிடிக்க முடியாமல் பறந்து விடுகின்றன. இப்படித்தான் இந்த உலகம் என்று நபியே, நீங்கள் இந்த உலகை நம்பி இருக்கின்ற அல்லாஹ்வை நம்பாதிருக்கின்ற அந்த மக்களுக்கு உதாரணம் சொல்லி காட்டுங்கள் இந்த உலகுக்கு என்று அல்லாஹ் அந்த திருக்குர்ஆன் வசனத்திலே சொல்லி தருகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி என்றால் நாம் உலகை அறவே விரும்பக்கூடாது, உலக வாழ்வை அறவே நாம் விரும்பக்கூடாது என்கின்ற அடிப்படையில் இந்த வசனங்கள் எமக்கு சொல்லுகின்றனவா, அல்லது இந்த உலகுக்கு தேவையானதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் தேவையில்லாததை விட வேண்டும் என்று சொல்லுகின்றனவா இந்த வசனங்கள் எல்லாம் என்பதற்கு நாம் விடையை பார்க்கின்ற போது இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லா என்ற அறிஞர் அவர்கள் மிக ஒரு சிறந்த உதாரணத்தை இந்த உலகை தேடுகின்ற அமைப்புக்கு சொல்லி தருகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள் எப்படி என்றால், இந்த உலகை எடுக்கின்ற மனிதர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்றால், ஒரு மூமினான மக்களுடைய நிலைமையும் இந்த உலகை பூரணமாக நம்பிய அல்லாஹ்வை நம்பாதிருக்கின்ற மறுமையொன்றினுடைய நிரந்தர வாழ்க்கையை நம்பாதிருக்கின்ற மக்களுடைய அந்த உதாரணம் எப்படி என்றால், ஒரு பாத்திரத்தில் நிறைய தேன் வைக்கப்பட்டிருக்கிறது. தேன் என்ற அந்த பதம் ஒரு பாத்திரத்தில் நிறைய ஊற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. பல கொசுக்கள் அந்த தேனை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. சில கொசுக்கள் என்ன செய்கின்றன என்றால், தேனுடைய அந்த பாத்திரத்திலே ஓரத்திலே அமர்ந்து அதற்கு எவ்வளவு தேனீக்கள் தேவையோ அந்த அளவுக்கு குடித்துவிட்டு எழுந்து சென்று விடுகின்றன. இப்படி சில கொசுக்கள் சில ஈக்கள் இந்த பாத்திரத்திலே ஊற்றி வைக்கப்பட்டிருக்கின்ற தேநீரை குடித்துவிட்டு சென்று விடுகின்றன. இன்னும் சில ஈக்கள் இன்னும் சில கொசுக்கள் அப்படியே வந்து அந்த தேனை பார்த்த மட்டிலேயே கொஞ்சம் குடித்த மட்டிலேயே முழுமையாக அது எனக்கு கிடைத்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த பாத்திரத்தினுடைய நடுவிலே அமர்ந்து முழுக்க முழுக்க குடித்து கொண்டிருக்கின்றன. எதுவரை என்றால் அதனுடைய கால்கள் எந்த பாத்திரத்திலே காலை வைத்து எந்த பானத்திலே தேனிலே காலை வைத்து அது இருந்ததோ அந்த பாத்திரத்தினுள் அந்த பதத்தினுடைய தேநீரிலே அதனுடைய கால்கள் பதிந்து குடித்து முடித்து விட்ட பின்பு மீண்டும் எழுந்து செல்ல முடியாமல் அப்படியே அது செத்து விடுகின்ற அமைப்பிலே இரண்டாவது வகையான கொசுக்கள் ஈக்கள் இருக்கின்றன. இதுதான் ஒரு மூமினான இந்த உலகை எடுக்கக்கூடிய ஒரு மூமினான மனிதனுடைய அந்த உதாரணமும், உலகுதான் எனக்கு வாழ்க்கை என்று முழுமையாக அதனுடைய இன்பத்திலே மூழ்கி விடுகின்ற மனிதனுடைய நிலைமையும் என்று இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லி தருகிறார்கள். இது திருக்குர்ஆன் ஹதீதுகளுடைய அந்த அடிப்படையை வைத்து அவர்கள் ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டும், உலக விடயங்களை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு தேவையான அளவுக்கு அவனுக்கு எவ்வளவை அவன் அனுபவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு முழுமையாக தன்னுடைய வாழ்வு இந்த உலகம் மட்டும்தான், அது இருந்தால் எனக்கு போதுமானது என்று நினைத்து தடை செய்யப்பட்டவைகள் அவருக்கு விளங்குவதில்லை, எவைகள் ஹராமாக ஆக்கப்பட்டனவோ அவைகளை தவிர்ந்து நடப்பது கிடையாது. முக்கியம் என்னவென்றால் இந்த உலகில் நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஒருத்தர் வாழ்கிறார் என்றால் அது இந்த அமைப்பில் தான் அவரை இறுதி வரைக்கும் அந்த உலகம் பிடித்து கொண்டு இறுதியிலே அவருடைய உயிரை அது எடுக்கக்கூடியதாக மாறிவிடும் என்ற இந்த உதாரணத்தை எமக்காக அவர்கள் சொல்லித் தருகிறார்கள்.
இன்னும் ஒரு உதாரணத்தை இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்ற போது, உலகை அதிகமாக குடிக்கின்ற, உலகை அதிகமாக அனுபவிக்க வேண்டும் என்று கடுமையாக ஆசை கொண்டு செயல்படுகின்ற ஒரு மனிதன் கடல் தண்ணீரை குடிப்பவன் போன்றவனாவான். கடலினுடைய தண்ணீரை குடிக்கின்ற மனிதனுக்கு ஒரு நாளும் அவனுடைய தாகம் தீருவது கிடையாது. குடிக்கின்ற போது மீண்டும் கொஞ்சம் குடித்துக் கொள்ளலாம் என்ற நிலை ஏற்படும். காரணம் என்னவென்றால், அவனுடைய தாகம் தீராது. குடித்து குடித்து இறுதியிலே அவனுடைய தாகம் அதிகரித்து, இறுதியிலே அந்த தண்ணீர் அதிகமாக குடித்ததால் அவன் எப்படி செத்து கிடப்பானோ அதே போன்றுதான். உலகை அனுபவிக்கின்ற போது நிதானம் இல்லாமல், எவ்வளவோ எனக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் அதிலே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எண்ணம் இல்லாமல், உலகுதான் எனக்கு வாழ்க்கை என்ற அடிப்படையில் அமைத்துக் கொள்ளுகின்ற மனிதன் இதே போன்றவன் ஆவான் என்று எமக்கு அவர்கள் உதாரணம் சொல்லித் தருகிறார்கள். இந்த அவர்களுடைய பொன்மொழி, அவர்களுடைய வார்த்தைகளுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீது எமக்கு ஆதாரமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வீற்றிருக்கின்ற அந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்ப அல்லாஹு லிகாஅஹு. இந்த மனிதன் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறானோ அல்லாஹ்வும் அந்த மனிதனை சந்திக்க விரும்புகிறான். எந்த மனிதன் ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வை சந்திப்பதற்கு ஆசை வைக்கிறானோ விரும்புகிறானோ அல்லாஹ்வும் அந்த மனிதனை நான் சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறான். அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கிறானோ அல்லாஹ்வும் அந்த மனிதனை சந்திப்பதை வெறுக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. யா நபி அல்லாஹ், கராஹியத்துல் மௌத், மரணத்தை வெறுக்கின்ற இந்த விடயத்தை தான் நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஃபகுல்லுனா நக்ரஹுல் மௌத, நாம் எல்லோரும் மரணத்தை வெறுக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம் யா ரசூலல்லாஹ் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கேள்விக்கு பதில் சொல்லுகிறார்கள். லைஸ கதாலிக வலாகின்னல் முஃமின் இதா புஷ்ர பி ரஹ்மத்தில்லாஹி வ ரிழ்வானிஹி வ ஜன்னத்திஹி அஹப்ப லிகா அல்லாஹு வ அஹப்ப அல்லாஹு லிகாஅஹு. அப்படி கிடையாது, நீ விளங்குகின்ற விளக்கத்தை போன்று கிடையாது. ஆனாலும் ஒரு மூமினுடைய பண்பு எப்படி இருக்கும் என்றால், அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்து, அவனுடைய அருள் மிக்க அந்த ரஹ்மத்து, மிக விசாலமான அந்த ரஹ்மத்துக்கள் பற்றி அவனுக்கு சொல்லப்படுகின்ற போது, அல்லாஹ்வினுடைய பொருத்தம் மிக மேலானது என்று சொல்லப்படுகின்ற போது, அல்லாஹ் ஒரு மூமினுக்காக வேண்டி தயார் செய்து வைத்திருக்கின்ற சுவர்க்கம் இன்ன இன்ன விஷயங்களை எல்லாம் உள்ளடக்கி இருக்கிறது என்று ஒரு மனிதனுக்கு, ஒரு மூமினுக்கு சொல்லப்படுகின்ற போது, அந்த மூமினுடைய உள்ளம் என்ன செய்யும் என்றால், நான் அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும், அந்த அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை நான் அடைந்து கொள்ள வேண்டும், அவனுடைய பொருத்தம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்வை நான் சந்திக்க வேண்டுமே, இந்த அருள்களை எல்லாம் நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமே, எனக்காக வேண்டி, மூமின்களுக்காக வேண்டி அல்லாஹ் இவ்வளவு பிரமாண்டமாக செய்து வைத்திருக்கின்ற சுவர்க்கம் எனக்கு கிடைக்க வேண்டுமே என்று அல்லாஹ்வை நான் அவசரமாக சந்திக்க வேண்டும் என்று ஆசை வைப்பான். இவ்வாறு ஆசை வைக்கின்ற போது அல்லாஹ்வும் இந்த மனிதனை விரும்புகிறான். அப்படி இல்லாமல் காபிர்களுடைய பண்பு எப்படி இருக்கும் என்றால், அவர்களுக்கு இறைவனை நிராகரித்த அந்த குற்றத்துக்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய வேதனைகள், அவனுடைய கோபங்கள், அவனை சந்திக்கின்ற போது அவர்களுக்கு இருக்கின்ற கேடுகள் எல்லாம் சொல்லி காட்டுகின்ற போது, அந்த காபிரான மனிதன் என்ன செய்வான் என்றால், அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுப்பான். இவ்வாறு அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கின்ற அந்த மனிதனையும் அல்லாஹ் சந்திப்பதை வெறுக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீது இப்னு மாஜா, நஸாஇ, அஹ்மது போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீது எமக்கு விளங்கப்படுத்துவது எதுவென்றால், ஒரு மூமின் எப்பொழுதும் அவனுடைய முழுக்க முழுமையான நம்பிக்கை அது மறுமையாகத்தான் இருக்கும். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் அந்த மறுமையினுடைய வாழ்க்கை, சுவர்க்க வாழ்க்கையை பற்றி சொல்லுகின்ற போது, லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, புதிதாக பிறந்து வருகின்ற அமைப்பும் கிடையாது, மரணிக்கின்ற அந்த விளக்கமும் சுவர்க்கத்திலோ நரகத்திலோ கிடையாது என்று சொல்லுகிறான். அந்த மறுமைதான் இந்த மனிதனுடைய, மூமினுடைய ஒரு முழுமையான குறிக்கோளாக இருக்குமே தவிர,
உலகம் என்பது அவன் வாழ்ந்து சந்தோஷமாக இருந்து தன்னுடைய குடும்பத்தை தன்னோடு இருக்கின்றவர்கள் மக்களை கவனித்துக் கொண்டு அல்லாஹ்வையும் அல்லாஹ்வினுடைய தூதருக்கும் மாறு செய்யாமல் வாழ்ந்துவிட்டு மரணிக்க வேண்டும் என்று விரும்புகின்ற அந்த பண்புதான் ஒரு மூமினுடைய பண்பாக இருக்கும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் எமக்கு தெளிவாக சொல்லுகிறது. முழுக்க முழுக்க நான் மரணிக்க வேண்டும் என்று விரும்பி கொண்டிருக்கின்ற பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பதை கூட ஹதீஸ்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருப்பதை பார்க்கிறோம். உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்து விடுகிறது என்றால், உங்களுக்கு ஏதாவது கடுமையான ஒரு சோதனை வருகிறது என்றால், என்னை மரணிக்க செய்ய அல்லாஹ் என்று நீங்கள் கேட்காதீர்கள். இந்த உலகிலே நான் வாழ்வது நலவாக இருக்கும் என்றால் என்ன வாழவே, நாம் மரணிப்பது நலவாக இருக்கும் என்றால் என்னை மரணிக்க செய்ய அல்லாஹ் என்றுதான் ஒரு மூமின் கேட்க வேண்டும் என்று சொல்லுகின்ற இந்த ஹதீதும் எதனை விளங்கப்படுத்துகிறது என்றால், முழுக்க முழுக்க அறவே உலகு தேவையில்லை என்று தள்ளி வீசுவதும் ஒரு அறிவுடைமையாக இருக்காது. அதே நேரத்திலே உலகுதான் எனது நோக்கம் என்று மார்க்கத்தை தள்ளி வைத்து விடுவதும் அது புத்திசாலித்தனமான மூமினுடைய பண்பு இல்லை என்பதை இந்த ஹதீதுகள் எல்லாம் விளங்கப்படுத்துகின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, உலகை முற்படுத்துகின்ற மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற எச்சரிக்கைகளை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்லுகிறான், குல் இன் கான ஆபாவுக்கும் வ அபுனாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره والله لا يهدي القوم الفاسقين. سورة التوبة வினுடைய வசனம் இது. அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், இன்கான ஆபாவுக்கும் உங்களுடைய தந்தைமார்களும் அபுனாவுக்கும் உங்களுடைய பிள்ளைகளும் இஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதரர்களும் வ அஸ்வாஜுக்கும் உங்களுடைய மனைவிமார்களும் வ அஷீரத்துக்கும் உங்களுடைய குடும்பத்தினரும் வ அம்வாலு நிக்தரஃப்துமூஹா நீங்கள் கஷ்டப்பட்ட நிலையிலே சேர்த்து வைத்திருக்கிறீர்களே இந்த பொருளாதாரமும் வ திஜாரத்தும் தக்ஷௌன கசாதஹா நீங்கள் நஷ்டமடைய கூடாது என்று நினைத்து செய்து கொண்டிருக்கிறீர்களே இந்த வியாபாரமும் வ மசாகினு தர்லௌனஹா நீங்கள் மனம் விரும்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே உங்களுடைய இந்த வீடுகளும் குடியிருப்பு இடங்களும் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வரசூலிஹி வஜிஹாதிம் ஃபீ ஸபீலிஹி அல்லாஹ்வுடைய நேசத்தையும் அல்லாஹ்வினுடைய ரசூலினுடைய நேசத்தையும் அல்லாஹ்வினுடைய பாதையிலே ஜிஹாது செய்வதையும் விட உங்களுக்கு விருப்பமானதாக மாறும் என்று சொன்னால் ஃபதரப்பசு நீங்கள் அல்லாஹ்வினுடைய வேதனையை எதிர்பாருங்கள் ஹத்தா யாத்தி அல்லாஹு பிஅம்ரி அல்லாஹ்வினுடைய அந்த கட்டளை உங்களுக்கு வருகின்ற அந்த நிலைமையை நீங்கள் எதிர்பாருங்கள் வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன் இத்தகைய கெட்டவர்களை அல்லாஹ் நேரான வழியிலே செலுத்த மாட்டான் என்று சொல்லுகிறான். எனவே நாம் வாழுகின்ற வாழ்க்கை இந்த சொல்லப்பட்ட இவ்வளவு விஷயங்களுக்கும் அடங்கி இருக்கிறது. எமது தாய் தந்தையர்கள் கூறப்பட்டிருக்கிறார்கள், எமது மக்கள் கூறப்பட்டிருக்கிறார்கள், பிள்ளைகள் சொல்லப்பட்டிருக்கிறார்கள், எமது சகோதரர்கள் கூறப்பட்டிருக்கிறார்கள், எமது மனைவிமார்கள் சொல்லப்பட்டிருக்கிறார்கள், எமது குடும்பத்தினர்கள் சொல்லப்பட்டிருக்கிறார்கள், நாம் வைத்திருக்கின்ற பொருளாதாரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, நாம் செய்து கொண்டிருக்கின்ற வியாபாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாமே அல்லாஹ்வையும் அல்லாஹ்வினுடைய தூதரையும் விட எமது மனதிலே ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்றால் அல்லாஹ்வினுடைய வேதனை இறங்கும் என்றால் அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத ஒரு செயல். மூமின்களுடைய பண்பு இப்படி இருக்கக்கூடாது, அந்த உள்ளங்கள் இப்படி மாறக்கூடாது என்பதைத்தான் இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது. இந்த பண்பு யாருடைய பண்பு என்று வேறு ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்ற போது இன்னல்லதீன லா யர்ஜூன லிகாஅனா வரதூ பில் ஹயாத்தி துன்யா வத்மஅன்னு பிஹா வல்லதீனஹும் அன் ஆயாத்தினா காஃபிலூன் உலாயிக மஅவாஹும் அன்னாரு பிமா கானூ யக்ஸிபூன். சூரத்து யூனுஸிலே அல்லாஹ் இவ்வாறு சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன லா யர்ஜூன லிகாஅனா எம்மை சந்திப்பதற்கு யாருக்கு ஆசை இல்லையோ அவர்கள் வரதூ பில் ஹயாத்தி துன்யா இந்த உலகினுடைய வாழ்க்கையை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். என்னை சந்திப்பதற்கு விருப்பமில்லாத அந்த மக்கள் அந்த காவிர்கள் இந்த உலகினுடைய வாழ்க்கையை முழுமையாக அவர்கள் பொருந்தி கொண்டு அவர்கள் அதிலே சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்தான் வல்லவீனமும் அன் ஆயாத்தினா காஃபிலூன் எமது வசனங்களை எமது அத்தியாயங்களை எமது அத்தாட்சிகளை விட்டும் அவர்கள் பராமுகமாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் என்று சொல்லிவிட்டு உலாய்க்க மகுவாக முன்னார் இவர்கள் தங்குமிடம் நரகமாகும்.
இவர்களுக்கு நாம் வைத்திருக்கின்ற இடம் நரகமாகும். பிமா கானோ எக்ஸிபோல், ஏன் தெரியுமா? நாம் அநியாயமாக இவர்களை நரகத்திலே புக வைக்கவில்லை. அவர்கள் உலகிலே எம்மை விட, அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை விட, அல்லாஹ்வினுடைய தூதரை விட, அவனுடைய வசனங்களை விட, மறுமையை விட அவர்கள் உலகை விரும்பினார்கள், சந்தோஷமாக இருந்தார்கள், உலகுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதனால் அவர்களுக்கு இந்த கதி நரகம் கொடுக்கப்படுகிறது என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லுகிறான். நபி அவர்களை அல்லாஹு தஆலா அவர்களை போன்று இருக்காதே என்று எச்சரிக்கை செய்கிறான். ஃபலா துஜிபுக அம்வாலுஹும் வலா அவுலாதுஹும், நபியே நீங்கள் ஆச்சரியப்படாதீர்கள், உங்களை ஆச்சரியத்துக்குள் உள்ளாக்காமல் இருக்க வேண்டும். எது தெரியுமா? அம்வாலுஹும், அவர்களுடைய பெரிய பொருளாதாரங்களும், வலா அவுலாதுஹும், அவர்களுடைய மனைவி மக்கள் பிள்ளைகளும் உங்களை ஆச்சரியப்படுத்தாமல் இருக்கட்டும். நீங்களும் அந்த பக்கமாக சென்று விடலாம் என்று சிந்திக்காமல் இருக்கட்டும் உங்களுடைய அவர்களுடைய விடயம். இன்னமா யுரீதுல்லாஹு லியுஅஸ்ஸிபஹும் பிஹா ஃபில் ஹயாத்தித் துன்யா, அல்லாஹ் இந்த அவர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்ததன் மூலமாகவும், அவர்களுக்கு பிள்ளை குட்டிகளை அதிகரித்து கொடுத்ததன் மூலமாகவும் அவர்களை இந்த உலகிலே வேதனை செய்வதற்கு அல்லாஹ் விரும்புகிறான். அவர்கள் காபிர்களாகவே இருக்கின்ற நிலையில் அவர்களுடைய உயிரை கைப்பற்ற அல்லாஹ் நினைக்கிறான் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லித் தருகிறான். எனவே எமது பொருளாதாரமோ, அல்லது நம்மிடத்திலே இருக்கின்ற குழந்தைகள் பிள்ளை குட்டிகளோ, அல்லது நாம் செய்கின்ற தொழில்களோ, அது எம்மை மறுமையை விட்டும் தடை செய்யுமானால், மறுமையினுடைய சிந்தனையை விட்டும் தூரமாக்குமானால், அதனுடைய விபரீதம் மறுமையிலே மிக கடுமையானதாக இருக்கும் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. மூமின்களுடைய பண்பு எது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்த ஒரு வசனத்தில், ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹி வஇகாமிஸ் ஸலாத்தி வஇதாஅஸ் ஸகா யகாஃபூன யௌமன் தத்கல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார். மனிதர்கள், அவர்கள்தான் மனிதர்கள், அவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? லா துல்ஹீஹிம் திஜாரா, அவர்களுடைய வியாபாரம், வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ், அவர்களுடைய கொடுக்கல் வாங்கலோ அல்லாஹ்வினுடைய ஞாபகத்தை விட்டு அவர்களை பராக்காக்காமல் இருக்கும், அல்லாஹ்வினுடைய ஞாபகத்தை விட்டு திருப்பி விடாமல் இருக்கும் அவர்களுடைய வியாபாரமும் அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல்களும். அவர்கள் வைகாமிஸ்ஸலா, தொழுகையை தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள், வஈதா இஸ்ஸகா, ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே அவர்களுடைய இந்த விடயங்களை எல்லாம் விட்டு அவர்களை பராக்காக்காமல் இருக்கின்ற அந்த மக்கள் தான் மூமினான மக்கள், அவர்கள்தான் மனிதர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஏனிப்பாறு செய்கிறார்கள் தெரியுமா? இந்த விஷயங்கள் எல்லாம் அவர்களை விட்டு, அல்லாஹ்வினுடைய ஞாபகத்தை விட்டு தடுக்காமல் ஏன் இருந்தது இந்த உலகிலே தெரியுமா? யஹாபூன யௌமன், ஒரு நாளுக்கு அவர்கள் பயப்படுகிறார்கள். யௌமன் தத்தகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார், பார்வைகள் எல்லாம் நடுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் பதறிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாள் ஒன்று வரும். அந்த நாளை அஞ்சியவர்களாகத்தான் அவர்கள் ஜகாத்து கொடுக்கிறார்கள், தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள், அவர்களுடைய வியாபாரம், அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள் அல்லாஹ்வினுடைய ஞாபகத்தை விட்டும் தடுக்காமல் இருந்தன என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லுகிறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் என்ன வேலையில் ஈடுபட்டாலும் கூட ஒரு விடயத்தை மறந்துவிடக்கூடாது. நாம் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு இந்த உலகை சேர்த்தாலும் நாம் இருக்க போவது குறிப்பிட்ட ஒரு காலம். அதன் பின்பு நாம் அழிந்த பின்பு எமக்கு எம்மோடு வந்து எம்மை கரை சேர்க்கின்ற அந்த விடயம் இந்த மார்க்கத்தினுடைய அம்சங்கள் தான். திருக்குர்ஆனுடைய ஹதீஸினுடைய போதனைகளோடு நாம் வாழ்ந்தால்தான், அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் என்றிருந்தால்தான் மறுமையிலே வெற்றி என்பதை இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லித் தருகின்றன. அருமை சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை தூங்கி எழுந்து உட்கார்ந்திருக்கின்ற நேரத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களிடத்திலே வருகிறார்கள். அவர்கள் தூங்கி எழுந்தது ஈச்சை அந்த ஓலையினால் செய்யப்பட்ட அந்த பாய் விரிப்பிலே அவர்கள் தூங்கி எழுகிறார்கள். நபி அவர்கள், அந்த பாய் கனமானதாக, மிச்சம் ட்ரஃபானதாக இருந்த அந்த காரணத்தினால் நபி அவர்களுடைய அந்த அழகான அந்த மேனி, இலகுவான அந்த மேனி, வெண்மையான சிவப்பு நிறமுடையதாக இருந்த அந்த மேனி, நபி அவர்கள் அந்த ஈச்சம் ஓலையினால் செய்யப்பட்ட ட்ரஃபான அந்த பாயிலே படுத்து எழும்பிய தடம் அந்த மேனியிலே தெரிகிறது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வினுடைய நபியே, லவ் இத்தகத்த ஃபிராஷன் அவுதர மின் ஹாதா, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் இதனை விட கொஞ்சம் மென்மையான ஒரு விரிப்பை எடுத்திருந்தால் நன்றாக இருக்குமே, உங்களுடைய உடம்பிலே இது காயத்தை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு, தழும்பை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு இது மிகவும் கடுமையானதாக இருக்கிறதே, இந்த விரிப்பை நீங்கள் மாற்றிக் கொள்ளலாமே என்று நபி அவர்களிடத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மாலி வலு துன்யா, நானும் இந்த உலகமும், மா மதலி ஒமதலி துன்யா, எனக்கும் இந்த உலகுக்கும் இருக்கின்ற உதாரணம் என்ன தெரியுமா, ஒரு நடந்து செல்லுகின்ற ஒரு மனிதனை போன்று, அவன் ஒரு நாள் கடுமையான வெயிலிலே பாதையினால் நடந்து செல்லுகிறான், இடையிலே ஒரு நிழலை அவன் காண்கிறான், மரத்தினுடைய ஒரு நிழலை அவன் காண்கின்ற போது எப்படி அந்த வெயிலிலே அந்த சூட்டிலே வந்த மனிதன் அந்த நிழலில் கொஞ்ச நேரம் இருந்து ஓய்வு பெற்று அவனுடைய இடத்துக்கு போய் சேர வேண்டும், அவனுடைய அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போய் சேருவதற்காக வேண்டி கொஞ்ச நேரம் அமர்ந்து எழுகிறானோ, இது போன்றுதான் இந்த உலகம். இந்த உலகம் என்பது ஒரு மனிதன் பிரயாணம் வருகின்ற மனிதன் வெயிலினுடைய அந்த சூட்டை தாங்கிக் கொள்ள முடியாமல் நிழலை கண்டபோது உட்கார்ந்து எழுந்து செல்வான் எப்படியோ, அது போன்றதுதான் இந்த உலகமே தவிர இதில் நிரந்தரமாக இருப்பதற்கு நான் வரவில்லை, இந்த வாழ்வே எனக்கு போதுமானது என்று நபி அவர்கள் சொன்ன இந்த செய்தி இப்னு ஹிப்பான், ஹாகிம், அஹமது போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை சில சஹாபாக்களோடு நபி அவர்கள் நடந்து செல்கிறார்கள், இரண்டு பக்கத்திலும் சில சஹாபாக்களோடு நபி அவர்கள் நடந்து செல்லுகின்ற போது அங்கே ஒரு ஆடொன்று, ஒரு ஆடொன்று பிணமாக இரண்டு காதுகளும் வெட்டப்பட்ட ஒரு ஆடொன்று அங்கே கிடக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் இவ்வாறான சந்தர்ப்பங்களை பயன்படுத்துவார்கள், அதாவது ஒரு மனிதனுக்கு வாயினால் விளங்கப்படுத்துவதை விட, தனிமையாக இவ்வாறு விளங்கப்படுத்துவதை விட, ஒரு விடயத்தை செயல் ரீதியாக விளங்கப்படுத்தும், அதனுடைய மனதிலே நன்றாக பதியும். ஒரு மனிதன் வெறுமனே ஒரு பயானையோ அல்லது ஏதோ ஒன்று சத்தத்தை மட்டும் கேட்பதை விட ஒன்றை கண்ணினால் பார்த்து காதினால் கேட்கிறான் என்றால் அதனுடைய விபரீதம், அதனுடைய தகுதிர், அதனுடைய பிரதிபலிப்பு மிகவும் அழுத்தமானது. இது தெளிவாக நாம் எல்லோரும் தெரிந்திருக்கின்ற விடயம். நபி அல்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு பல உதாரணங்களை சொல்லி இருக்கிறார்கள். ஒரு நாள் வெளியிலே வருகிறார்கள், வீட்டிலே இருந்து ஒரு மரத்தை உசுப்புகிறார்கள், அந்த மரத்திலே இருந்து இலைகள் கொட்டுகின்றன. நபி அவர்கள் கேட்கிறார்கள், இவ்வாறுதான் ஒரு மனிதன் ஐந்து நேரமும் ஒது செய்து கொள்கிறான் என்றால் தொழுகைக்காக வேண்டி அவனுடைய உடம்பிலே இருந்து எப்படி இந்த இலைகள், இந்த மரத்திலே இருந்து காய்ந்த இலைகள் கொட்டியதோ அதே போன்று இந்த மனிதனுடைய உடம்பிலே இருந்து வழிகின்ற ஒது செய்த நீரினுடைய கடைசி அந்த துளியிலே இவனுடைய பாவங்கள் எல்லாம் கொட்டப்படுகின்றன என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இது நபி அவர்களுடைய வழிமுறை. இவ்வாறு விளங்கப்படுத்துவது மிக அதிகமாக மக்களை சென்றடையக்கூடியது என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி அவர்கள் இவ்வாறு வருகின்ற போது ஒரு ஆடு, இரண்டு காதுகளும் வெட்டப்பட்ட ஒரு ஆடு செத்த பிணமாக அங்கே கிடக்கிறது. நபி அவர்கள் அதனை சுட்டிக்காட்டி கேட்கிறார்கள், ஒரு திருஹமுக்கு இந்த ஆட்டை யாரும் வாங்குவதற்கு விரும்புகிறீர்களா அப்படி என்று சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், மா நுஹிப்பு அன்னஹு லைஸ பிஷை வமா நஸ்னஉ பி, நாங்கள் விரும்ப மாட்டோம், இதனை கொண்டு நாங்கள் என்ன செய்வது என்று நபி அவர்களிடத்திலே சஹாபாக்கள் பதில் சொல்லுகிறார்கள். நபி அவர்கள் கேட்கிறார்கள், அத்துஹிப்பூன அன்னஹு லகும், திருஹத்துக்குத்தான் நீங்கள் வாங்க மாட்டீர்கள், இது உங்களுக்கு சொந்தமானது என்று நீங்கள் வைத்துக் கொள்ள யாரு விரும்புகிறீர்கள் என்று நபி அவர்கள் இரண்டாவது கேள்வி கேட்கிறார்கள். அப்பொழுது சஹாபாக்கள், வல்லாஹ் லவ் கான ஹய்யன் கான ஐபன் ஃபி லிஅன்னஹு அஷக் ஃபகைஃப வஹு மய்யித் யா ரசூலல்லாஹ், உயிரோடு இருந்தால் கூட இது ஒரு குறை உள்ளது என்றுதான் நாங்கள் கணிப்பிடுவோம், ஏனென்றால் இரண்டு காதுகளும் வெட்டப்பட்ட நிலையிலே இருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது இது மய்யித்தாக ஒரு செத்த குணமாக இருக்கின்ற போது எப்படி நாங்கள் இது எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று விரும்புவோம் என்று நபி அவர்களிடத்திலே சஹாபாக்கள் பதில் சொல்லுகிறார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபவல்லாஹ், அல்லாஹ் மீது ஆணையாக, லல துன்யா அஹ்வனு அலல்லாஹி மின் ஹாதா அலைக்கும், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த உலகம் உங்களிடத்திலே எப்படி இதற்கு பெருமதி இல்லாதமல் இருக்கிறதோ அதைவிட மோசமான ஒரு தரத்திலே தான் அல்லாஹு தஆலா இந்த உலகை பார்க்கிறான், அவனிடத்திலே மிக தரங்குறைந்ததாகத்தான் இருக்கிறது என்று நபி அவர்கள் சொன்ன இந்த செய்தியை முஸ்லிமிலே நாம் பார்க்கிறோம். எனவே இவ்வாறு மோசமான ஒன்றை அவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவு அதுதான் என்று
தேடி ஓடுகின்ற மனிதன் எவ்வளவு மோசமானவனாக கருதப்படுவான். ஒரு அல்லாஹ்வினிடத்திலே இந்த அழுகிய ஆட்டை விட மோசமானதாக இந்த உலகம் கருதப்படுகிறது என்றால், இவ்வளவு மோசமான ஒரு உலகத்தை முழுக்க முழுக்க அதுதான் கதி என்று நம்பி தேடுகின்ற ஒருவன் எவ்வளவு மோசமானவனாக இருப்பான் என்பதை இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீதை சொல்லிவிட்டு தெளிவாக விளங்கப்படுத்துகிறார்கள். நபி அவர்கள் வேறு ஒரு ஹதீதிலே சொன்னார்கள், திருமிதியிலே இந்த இரண்டாவது ஹதீத் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வினிடத்திலே இந்த உலகம் அல்லாஹ்வினிடத்திலே ஒரு கொசுவினுடைய இறக்கைக்கு சமனாக இருக்குமாக இருந்தால், அந்த பெருமதி உடையதாக கூட இருக்குமாக இருந்தால், அவனை நிராகரித்துக் கொண்டிருக்கின்ற காபிருக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட அல்லாஹ் கொடுக்க மாட்டான் என்று நபி அவர்கள் சொன்ன இந்த செய்தியை நாம் அந்த ஹதீதிலே பார்க்கிறோம். எனவே இவ்வாறு வர்ணிக்கப்பட்ட இந்த உலகம்தான் நாம் எல்லாம் அல்லது நம்மில் சில சகோதரர்கள் நாம் எல்லாம் அதனை சேகரிக்க வேண்டும் என்று முழுக்க முழுக்க கவனம் கொடுத்து ஓடித்திரிகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, உலகம் என்பது ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையானது. அதனை சேகரிக்கின்ற மனிதன் நல்ல விஷயத்துக்கு அதனை பயன்படுத்துகின்ற போது அல்லாஹ் அவனுடைய செல்வத்தை புரிந்து கொள்கிறார். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லுகின்ற அந்த வசனம் எதனை சொல்லுகிறது என்றால், அவர்களுடைய வியாபாரமோ அவர்களுடைய கொடுக்கல் வாங்கலோ அவர்களுடைய மற்ற விஷயங்களோ அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதை விட்டும் தடுக்காது என்றால், வியாபாரத்தை அல்லாஹ் முழுமையாக தடை செய்யவில்லை, பொருளாதாரத்தை சேர்ப்பதை அல்லாஹ் முழுமையாக தடை செய்யவில்லை. ஆனால் இந்த பொருளாதாரம் ஈட்டுவது, இந்த வியாபாரம் செய்வது, எமது கணவன் மனைவி மக்களை கவனிப்பது, அது அல்லாஹ்வையும் அல்லாஹ்வினுடைய தூதரையும் விட முன்னுரிமை கொடுக்கப்படும் என்றால் அங்கேதான் பிரச்சனை உண்டாகிறதே தவிர, ஒரு மூமினை பொறுத்தவரைக்கும் உலகில் அவன் வாழ்வதற்கு பிறருக்கு சேவை செய்வதற்கு என்று உலகத்தை தேட வேண்டும். ஆனால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லிய அடிப்படையில் அவன் அந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பயிற்சி பெற்ற அந்த நபி தோழர்கள் எவ்வளவோ மிகப்பெரிய அநியாயக்காரர்களாக இஸ்லாத்துக்கு முன்பிருந்தவர்கள், மிக கடுமையான கொடூர உள்ளமுடையவர்களாக இருந்தவர்கள், இந்த உலகம்தான் வாழ்க்கை என்று மிக மிக பெரிய அநியாயங்கள் செய்த மக்கள் எல்லாம் நபி அவர்களுடைய இந்த திருக்குர்ஆன் வசனத்தை கேட்ட பின்பு, நபி அவர்களுடைய இந்த உதாரணங்களை எல்லாம் அவர்கள் பார்த்த பின்பு, அவர்களுடைய அந்த நிலைப்பாட்டை முழுக்க முழுக்க அப்படியே மாற்றி கொண்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து போகின்ற போது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவர்களோடு சென்றார்கள். நாம் எல்லாம் தெரிந்திருக்கிறோம். செல்லுகின்ற வழியிலே அவர்கள் நபி அவர்களோடு சமனாக செல்லவில்லை. சில நேரங்களிலே அவர்கள் நபி அவர்களுக்கு முன்னால் நபி அவர்களை விட்டு விட்டு நபி அவர்களுக்கு பின்னால் செல்வார்கள். கொஞ்ச தூரம் அப்படியே செல்வார்கள், திரும்ப இன்னும் கொஞ்ச தூரம் அவர்களுக்கு முன்னால் செல்வார்கள். சில நேரங்களில் நபி அவர்களுடைய வலது பக்கமாக செல்வார்கள், சில நேரங்களில் நபி அவர்களுடைய இடது பக்கமாக செல்வார்கள். செல்லுகின்ற போதெல்லாம் அங்கும் இங்கும் பார்த்து கொண்டு இவ்வாறு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்ததை பார்த்த நபி அவர்களுக்கு ஆச்சரியம் வருகிறது. என்ன இவர் ஒரு நாளும் இப்படி இல்லை, நம்மோடு நடந்து வருவார் போவார், ஆனால் இன்று இவ்வாறான ஒரு மாற்றமான நிலையிலே வருகிறார் என்று எண்ணி நபி அவர்கள் கேட்கிறார்கள், அபூபக்கரே என்ன நடந்தது உமக்கு, ஏன் இவ்வாறு நீ வந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டபோது, யார சூழல்லாம் நான் அழிந்து விட்டான், இந்த அபூபக்கர் அழிந்தால் ஒரு அபூபக்கர் செத்து புதைத்து விடுவார்கள், ஆனால் நீங்கள் கொல்லப்படக்கூடாது, எதிரிகள் உங்களை கொலை செய்து விட்டார்கள் என்றால் யா அல்லாஹ் யா ரசூலல்லாஹ் இந்த இஸ்லாம் அழிந்து விடும், அதனை நான் விரும்பவில்லை. எதிரிகள் எங்காகுதல் இருந்து நாம் செல்லுகின்ற வழியிலே உங்களை கொலை செய்து விட்டால் இந்த மார்க்கம் அப்படியே அழிந்து விடும் யா ரசூலல்லாஹ், ஆனால் இந்த அபூபக்கர் தாக்கப்பட்டால், இந்த அபூபக்கர் கொலை செய்யப்படுவதால் இந்த மார்க்கத்துக்கு ஒன்றும் பெரிதாக ஆக மாட்டாது என்று சொன்ன இந்த செய்தியை வரலாற்றில் பார்க்கிறோமே, இதுதான் அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே அவர்கள் அர்ப்பணித்த அந்த நிலைமை. ஹுபைப் இப்னு அரத்தி என்ற சஹாபி அவர்கள் மக்காவிலே ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சஹாபி. குரைஷி காவிர்கள் அவரை பிடிக்கிறார்கள், பிடித்து வேதனை செய்கிறார்கள். அவரை ஒரு கம்பத்திலே உயரமான ஒரு இடத்திலே ஏற்றி நிப்பாட்டி வைத்து அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள், அத்துஹிப்பு அய்யகூன முஹம்மதுன் மகானக வ அந்த நாஜின், குபைபே நீ உன்னுடைய இந்த இடத்திலே முஹம்மது நிக்க நீ தப்பிச் செல்வதை நீ விரும்புகிறாயா என்று குபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து வேதனை செய்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே குரைஷி காவிர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி குபைப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், கிடையாது, நான் தப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலிலே ஒரு முள் தைப்பதை கூட நான் நினைச்சிய மாட்டேன்,
விரும்ப மாட்டேன் என்று சொன்ன உடனேயே அந்த சஹாபி அவர்களை உயிரோடு அப்படியே வைத்து துண்டம் துண்டமாக வெட்டுகிறார்கள். அந்த மக்கள் கை கால்களை உயிரோடு அவர்கள் இருக்கின்ற போதே கை வெட்டப்படுகிறது, கால்கள் வெட்டப்படுகின்றன, அவர்களுடைய அவயவங்கள் எல்லாம் வெட்டப்படுகிறது. இறுதியிலே அந்த சஹாபி அவர்கள் அல்லாஹ்வின் இடத்திலே ஒரு பிரார்த்தனையை செய்து அந்த இடத்திலே ஷஹீதாகுகிறார்கள். அல்லாஹும் மஹ்ஸிஹிம் அததா வக்துலுஹும் பததா வலா துகாதிர் மின்ஹும் அஹதா. யா அல்லாஹ், இந்த மக்களுடைய எண்ணிக்கையை அழித்து விடு, இவர்களுடைய இந்த இவர்களுடைய சக்தியை நீ இல்லாமல் செய்துவிடு என்று அந்த சொல்லிய நிலையிலே அவர்கள் அங்கே ஷஹீதாக ஆக்கப்படுகிறார்கள் என்ற வரலாற்றை நாம் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் வாழுகின்ற போது முழுக்க முழுக்க உலகம்தான் பெரிது என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. அல்லாஹும் அல்லாஹுவினுடைய தூதரும் இந்த மார்க்கமும் எமது வாழ்க்கையும் மோத வருகின்ற போது நாம் தெரிவு செய்வது எதுவாக இருக்க வேண்டும் என்றால் இந்த மார்க்கம்தான். எமது சுயநலம் அடிபட்டு போகலாம், எமது தொழில் கூட சில நேரம் அடிபட்டு போகலாம், ஆனால் மார்க்கத்தை நாம் தெரிவு செய்கின்ற போது அல்லாஹ் எம்மை பாதுகாப்பான் இந்த இரண்டு உலகிலும் என்பதை அல்லாஹ் இந்த இவ்வளவு கால வரலாற்றின் மூலமாகவும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஹுப்பு துன்யா என்பது அது இந்த உள்ளங்களிலே போடப்படக்கூடிய ஒன்று. அதனை நாம் முழுக்க முழுக்க எடுத்துக்கொண்டோம், இந்த உலகம்தான் என்று நினைத்து கொண்டோம் என்றால் எதிரிகள் அழிப்பது இலேசாகிவிடும். அதனைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், அதாவது மரணமே எமக்கு வேண்டாம் என்ற ஒரு நிலை வந்து விட்டால் உலகம் எம்மை பிடித்து விட்டது என்பது அதனுடைய கருத்து. எனவே இது இரண்டு நிலைமைகளும் இல்லாது மறுமையை விரும்பக்கூடிய மக்களாக, சுவர்க்கத்தை விரும்பக்கூடிய மக்களாக, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வினுடைய தூதரையும் எமது சொந்த விஷயங்களை விட முற்படுத்தக்கூடிய மக்களாக இருந்து வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஏதாவது கேள்விகள் இருந்தா? தந்தை செய்த பாவம் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்றாங்க பார்வையில் இல்லை. தந்தை செய்த பாவம் பிள்ளைகளுக்கா? வலா தசுரு வாசுரத்தும் விசுரோஹரா. அல்லாஹ் திருக்குறானில் சொல்லியிருக்கான், ஒன்றினுடைய சுமையை இன்னும் ஒன்று என்ன செய்யாது, சுமக்காது அப்படின்னு அல்லாஹ் தெளிவாக என்ன செஞ்சிருக்கான், சொல்லியிருக்கான். அதால் தந்தையினுடைய குற்றத்தை பிள்ளை சுமக்குறங்கிறது இஸ்லாத்தில் அப்படி லாபமும் இருக்கேன்னு சேர்க்கிட்டு கேட்டுக்கோம். கூட நம்ம தெரிஞ்ச வகையில் ஆதாரங்கள் இருந்தால் பிரச்சனை இல்லை, சொல்லிடுங்க. ஆனால் ஒரு தந்தை தவறு செய்கிறதால புள்ள தண்டிக்கப்படுறங்கிறது நில்லை. அது குர்ஆனுக்கு இந்த இதுக்கு முறை வலாத்து சிறுவா சிறத்துன் விசுரோஹரா. ஆனால் இப்படி உண்டு என்னன்னு சொன்னால், ஒருத்தர் வழிகாட்டியா இருக்கார் ஒரு பாவத்துக்கு. இப்போ நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு ஒரு பிதத்தை அல்லது ஒரு சிறுக்கா அல்லது ஒரு பெரும் பாவத்தை விபச்சாரத்துக்கு அல்லது குடிக்கிறதுக்கு குடி போதைக்கு உங்களுக்கு வழிகாட்டுறேன். நீங்கள் பழகிட்டீங்க, நீங்கள் பழகி செய்கிற நேரம்ல இன்னைக்கு ஒரு பங்கு என்ன செய்யுது, அதில் வரையண்ட நான் வழிகாட்டினேன் உங்களுக்கு, அப்படி இருக்குது. ஆனால் உங்களுக்கு அறவே சம்பந்தம் இல்லாதது நீங்கள் செஞ்சுட்டு போயிட்டீங்க. உங்களோட மகன் வாராரு, அவருக்கு இதுக்குரிய தண்டனை கொடுக்கறது மார்க்கத்தில் இல்லாதது. அல்லாஹு தஆலா என்றா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாபில் காபிலுடைய அந்த பொறாமையின் காரணமாக கொலை செஞ்சது. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மறுமை வரைக்கும் அந்த கொலையை கற்றுக் கொடுத்தால் அவர் தான். யாரு? ஆதம் அலைஹிஸ் ஸலாத்துல ஒரு மகன் முதலாவது கொலை செஞ்சான். அவருக்கு மறுமை வரைக்கும் கொலை செய்கிற மக்களுடைய ஒரு ஒரு பங்கு பாவம் என்ன செய்யும், போய்கொண்டே இருக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஹதீஸ் என்ன செய்கிறோம் நாம, புகாரின்னு நினைக்கும் புகாரியில் என்ன செய்கிறோம் காண்றோம். அதால வழிகாட்டி கொடுத்தமுண்ட கெட்ட செயல்களுக்கு அந்த பாவம் வந்துகிட்டே இருக்கும். கபருக்கு போனாலும் என்னதான் வந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி நல்ல விஷயத்துக்கு வழிகாட்டுறோம்னாலும் கபருக்கு போனாலும் என்ன செய்யும், நன்மை. ஒரு மனுஷன் அல்லாஹ் தாலா நாளைக்கு மறுமையில் ஒரு மனுஷனுடைய செயற்பாட்டு கேட்ட கொடுக்கின்ற போது அவன் நம்ப மாட்டானா, என்னது நான் செய்யாத வேலையில் அவனுக்கு எழுதப்பட்டிருக்கேன், ஹஜ்ஜி ஒரு 15 எழுதப்பட்டிருக்கேன், உம்ராக்கள் இவ்வளோ எழுதப்பட்டிருக்கேன், நான் வாழ்க்கையில் ஒரு ஹஜ்ஜி தான் செஞ்சேன், மாறுக்கறி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இது என்னுடையது மாதிரி விளங்கல்ல அப்படின்னு சொல்கிற நேரம் அல்லாஹ் சொல்லுவானா, இல்லை அது உண்டு தான், இஞ்ச மாறுற கதையெல்லாம் இன்னும் இல்லை, இஞ்ச கிடையாது, இது உண்டு தான் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்க்குற நேரம் இந்த மனுஷன் என்ன செஞ்சுருப்பாருண்டா, இவர் ஹஜ்ஜி செய்யாத ஆளாக இருந்தாலும் ஹஜ்ஜை பற்றி மக்களுக்கு விளங்கப்படுத்தியிருப்பார், சொல்லியிருப்பார். நீங்கள் ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு என்ன செய்வார், காரணமாக இருந்திருப்பார். ஒரு 10 மக்களை வச்சு இப்படி விளக்கம் சொல்லும் போது அந்த 10 மக்களும் ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு நான் சொல்கிறது காரணமாக இருந்தால் இன்றைக்கி 10 ஹஜ்ஜுடைய நன்மை என்ன செய்யும், கிடைக்கும். இதுதான் இதனுடைய ரகசியம் உண்டு. அந்த காலத்தில் என்ன செய்யப்படும், அவருக்கு சொல்லப்படும். அதால் நன்மையை நாம் ஒரு மனுஷனுக்கு காட்டி கொடுத்தாலும் அந்த நன்மை செய்கிற மனுஷன் நன்மையை போல நமக்கும் கிடைக்கும், ஆனால் அவருக்கும் அதில் என்ன செய்யாது, உண்டும் குறையாது அப்படின்றது தான் சரியான கருத்து. அல்லாஹ் அலம்.